సర్వ్నహరం దేవం సర్వసిద్ధి ప్రదాతారం వందేహం మూషిక మూషిగవాహన మోదకహస్త శ్యామగర్ణ విలంబిర వామన రూప మహేశ్వర పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే వేల్ వేల్ వినాయ వేల్ వేల్వేల్హా విచ్రీవేల్మృనికరహరో புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்கு கூடுதலான வரவேற்பு நீங்கள் எழுதக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள் கேள்விகளில் ஆன்மீக தகவலாக நம்ம பார்த்து சொல்லிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய புதிய கண்டுபிடிப்பு இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டிங்கன்னா இப்போ அஞ்சு பேட்ச் வந்து போயின்னு இருக்கு அஞ்சு பேட்ச் வந்து போயின்ட்டுருக்கு ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜியில் பத்து நாட்களில் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் நிறையா பெண்கள் வந்து இதில் படிக்கிறாங்க அதே சமயத்தில் சின்ன சின்ன ஏஜில் இருக்கிறவங்கள்லாம் இதை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ சிறப்பு அப்புறம் பைரவம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வரக்கூடிய பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஆக நான் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் சேரணும் பைரவம் நிகழ்ச்சியில் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூனு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஆன்லைன் கிளாஸ் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பொதுவாக ஒற்றுமைக்கு வந்து என்ன படம் வைக்கணும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறது உண்டு ராதே கிருஷ்ணா படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் பிள்ளையார் சிவன் பார்வதி அதே மாதிரி முருகப்பெருமானுடைய படம் வச்சுக்கிறது உன்னதமான விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த படம் வைத்துக்கிறது நம்ம வீட்டில் மன திருப்தியும் எப்போது அந்த படத்தை பார்க்க 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 நம்மளுக்குள்ளே நம்ம என்ன பார்க்குறோமோ அதற்குண்டான விஷயங்களாக நம்ம மனநிலை மாறுறது அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அது உண்மை ஆக அந்த படங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஒற்றுமையும் கூடி வரும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் நேத்து நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் அதாவது புதன்கிழமை முதல் ஹோரை எது அப்படின்னு சொன்னேன் புதன் ஹோரை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க புதன் ஹோரை தான் முதல் ஹோரை இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக அப்படின்னா என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை இன்றைய திதி திரையோதசி மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் பரணியும் கிருத்தியும் சேரக்கூடிய இந்த நாளில் முருகனை மனசார வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி கோயிலுக்கு போங்க அதாவது கோயில்கள்லாம் திறந்துருக்கிற நாடுகளில் ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து ஜெர்மன் ஃப்ரான்ஸு மலேசியா போன்ற எல்லா ஊர்களிலையும் பார்த்துட்டு இருக்கங்காட்டி அருகில் கோயில் திறந்துருந்துன்னா போங்க கோயில் திறக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படம் இருந்துன்னா விளக்கேற்றி முருகனை மனதார வேண்டிக்கோங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கிருத்திக விரதம் இருக்கிறவாளுக்கும் நிறைய காரியங்கள்லாம் வெற்றியாகும் மாத சிவராத்திரி சோபுரமான வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா அது மட்டும் இல்லாது இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுவிகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் உங்களுடைய நினச்ச காரியங்கள்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தெரியாத ஒரு விதமான ஒரு யோசனை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த யோசனைகள் பெரிய பலன்களை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களும் உங்களுடைய நாட்டங்கள் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி வியாபாரத்தில் அனுகூலியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பிரச்சனை கொடுத்துனு இருக்கிறவங்க நிறைய சண்டை போட்டுன்னு இருக்கிறவங்க நிறைய ஏதாவது ஒரு குறை சொல்லின்னு இருக்கிறவா அந்த குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி நான் வேலை செய்கிறது அப்படிங்கிற யோசனை இருக்கும் கொஞ்ச நாள் மறந்துடுங்க அவங்க ஏதோ மன கஷ்டத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க வியாபாரத்தில் வந்து இன்னும் வெற்றி உண்டான பெரிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும் நான் தொழில் செய்யணுமா நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிற குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணுறவாளுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டுனா சில முக்கியமான தொழில் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு பெரிய பெரிய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீலங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசின்பர்களே சில யதார்த்தமான குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர காரகத்தினால இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் எனக்கு இது தோற்றுருமோ ஜெயிக்காதோ அதாவது இது வந்து நடக்கும் ஆனால் நடக்காதுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் யோசித்த பிஸ்னஸோ அல்லது தொழிலோ பற்றி நிறையா சிந்திச்சுக்கோங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க ஏன்னா நம்பக்கூடிய விஷயங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நம்பி அதுக்குண்டான முக்கியமான செயல்பாடெல்லாம் பண்ணுங்கள் மருத்துவமனையில் இருந்துன்னு உடல் உபாதை இருந்துருக்கவங்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்க அந்த குறைபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் ரொம்ப தூரத்து சொந்தத்துக்கு யாருக்காவது உடம்பு முடியல ஏதாவது பிரச்சனைகள்லாம் அப்பப்போ மனக்கலக்கங்களும் பயங்களும் எதார்த்தமாக இருக்கோ அது மறந்துடுங்க கவலைப்பட வேண்டாம் மாற்றங்களும் உண்டு ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க இந்த தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க மிதுனராஜ் என்பர்களே நன்மை புரியக்கூடிய நல்ல நாள் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு அதேமாதிரி தெய்வீக வழிபாட்டில் உங்களுக்கு நிறைய நிறைய ஈடுபாடுகள் ஜாஸ்தி இருக்கும் ஒரு கோயில் கட்டுறாங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்ஃபனேஜெலாம் இருக்கிற இடத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவீங்க மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காமிச்ச மாட்டிங்க வெளியில் சிரிச்சுருந்தே இருப்பீங்க சொந்த பந்தத்தை இன்னைக்கு சந்திக்கும் பொழுது கிட்ட உட்காந்து பேசும்பொழுது பழைய நீங்கள் படித்தது வாழ்ந்தது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சு அது அவங்களுக்கும் பிரயோஜனமான விஷயத்தையாக பயன்படுத்துவீங்க சும்மா பேசின்னு இருக்கப்படாது பேசாமல் காரியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு நிறைய சொல்லுவீங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் வந்து சிகப்பு அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு பிள்ளையாழ் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராஜ் என்பர்களே நிறைய வெற்றி கிடைக்கும் இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் பரவாயில்ல இப்போ அந்த காரியம் நடந்துட்டுன்னு சந்தோஷப்படுவீங்க தொழிலில் ரொம்ப நாளாக வேலை பார்க்காதவா தொழில் பார்க்காதவா தொழில் ஓடாதவாளுக்கு திருப்பி ரீஸ்டார்ட் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு புதிய ஐடியாஸ் தோணும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காரியம் வந்து ஒவ்வொன்றா 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 நடக்க ஆரம்பித்தோம் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துன்னு வாய்ப்பு தேடுறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு ரொம்ப நாள் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீடு அல்லது இதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு யார் உதவரா யார் உதவுறதில்லை யார் எப்படி யார் என்ன அப்படிங்கிறத உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது சில விஷயத்தை அப்பட்டமாக நம்பிடுவீங்க அப்படி இருக்கக்கூடாது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று ஏன்னா பல வரணும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்களே சிம்மராசி நேர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பக்தி அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியாகவும் ஒருத்தர் சொல்ல சொல்ல சில விஷயங்கள் நம்மளே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்குங்க நல்ல உழைப்பு உழைப்பு கேட்டுற ஊதியங்கள் உண்டு ஒரு விஷயத்தில் ஒரு வேலையில் ரொம்ப பயமும் இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி ரொம்ப அதில் சிந்தனையும் இருக்கும் இதில் சரியாக பண்ணணும் இந்த வாட்டி நம்ம வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்துருக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க இடம் விட்டு இடம் மாற்றம் பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் சிந்தனை பண்ணுவீங்க அப்பா சொன்னது அதே மாதிரி நம்மளுடைய ரொம்ப நெருங்கி நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப யோசித்து பார்ப்பீங்க அதே மாதிரி கூட பிறந்தவாளுக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய உதவிகள் அவங்களுடைய வேலை படிப்பு திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரகசியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரகசியம் மற்றவங்க முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கோங்க ஒருத்தங்களை பேச விடுங்க அவங்க சொல்லும்போது முழுசாக கேளுங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அதற்கு உண்டான பதில்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் 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 நிறையா பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே நல்ல நட்பு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்பப்பா ரெண்டு மூணு நாளாக என்னால் பேச முடியல ஏதா இருந்தாலும் கவலையாக இருந்தது அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் காலை வேலைகளில் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப அழுத்தமாகவும் கமாண்டிங்காகவும் சொல்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இது சொன்னாலே போதுமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் எல்லாத்துட்டையும் நல்லா அன்பாக பேசக்கூடிய நம்ம சில நேரங்களில் டக்குன்னு கொள்வோம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல முதலீடு முதலீடு மூலமாக பண வரவுகளும் இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அதற்குண்டான நிறையா கான்டாக்ட்ஸை பயன்படுத்துங்க திருப்பி 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 உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களை நிறையா பேட்டை பேசுங்கள் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தருங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா இரண்டு வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசி என்பர்களே சில விஷயங்களில் யதார்த்த அமைதின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே இறைவனுடைய நாமமும் இறைவனுடைய மந்திரமும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக பண்ணுறத விட இருக்கிற குறைபாடுகளில் நீக்கிறதுக்குண்டான முயற்சியை எடுத்து பண்ணிக்கணும் ஆட்கள்கிட்ட ரொம்ப கோவமாக பேச தவிர்த்துக்கணும் வீட்டில் அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன விஷயத்தில் என்ன கருத்து இருக்குது என்ன அர்த்தம் இருக்குதுன்னு யோசிங்க டக்குன்னு ஒரு விஷயத்தில் கோவப்படுறத விட அதில் என்னென்ன நிதானமாக யோசிச்சிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை இன்றைக்கி வெளிக்கடுத்தலாம் உதாரணம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணுவேன் ரொம்ப நல்லா கிராஃப்ட் பண்ணுவேன் உங்களுடைய கவனத்தை வந்து இன்னொரு விஷயத்தில் முழுசாக செலுத்துகிற காரியம் என்னவோ அதை இன்றைக்கி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள்லிருந்து தவிர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் வெளியில் செல்றதை தவிர்த்துக்கோங்க இரவு நேரம் பிரயாணம் அவசியமே வேண்டாம் முடியாத வேலையை அறவே தவிர்த்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் விசா நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியமும் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு விசேஷ பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சனம் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விஜயராசி என்பர்களே ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்த்துப்பீங்க மற்றவங்களும் சரி உங்களையும் சரி சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கவனம் தப்பு அந்த கவனம் தப்பினாலும் இருப்பினும் அடுத்த கஷணமே நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிப்பீங்க வேலை வாய்ப்பில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சேல்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக பயந்து ஒரு விஷயத்தை நம்ம பொய் சொல்லி அதாவது இது வேண்டாம் அது வேண்டாம்னு நம்ம மாற்றி சொல்ல வேண்டாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருங்க யதார்த்தமாக பேசுங்க எப்பவும் போல் உங்களுடைய லைஃப் நடத்துங்க எல்லாமே கடந்து போயிடும் நம்மளை தாண்டி போகும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்குள்ளே வைங்க ஆகும் அதே சமயத்தில் இன்றைக்கி நடக்காத காரியம் கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த பெருசாக நினைக்காதீங்க நம்ம இன்னொருத்தட்ட சொல்லுவோம் அவளுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும் இன்னொருத்தட்ட சொல்லுவோம் அவளுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும் என்ன வெவ்வேறு விதமாக இருக்கும் அவ்வளோதான் அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நான் என்னையவே மாற்றிக்கணும் அப்படி நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்னு யோசிங்க அதே மாதிரி உங்களுக்கு இது சாதகமாக பாதகமானு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையை வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்க ஆளுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் இருக்கும் இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் விருச்சயராசி என்பவர்களுக்கு அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கோல்டு அதாவது தங்க சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின்ற வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிறம் வெண்மைங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடைய அற்புத வழிபாடு விச்சயராசி என்பர்கள் தனுர் ராசி நேர்களை பெரிய பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் விட்டு இடம் மாறுறீங்க பார்த்திங்கனா வேலை வாய்ப்பு இடமாற்றதை பற்றி நிறையா சிந்திப்பீங்க நிச்சயதார்த்தம் சீமந்தம் அதேமாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி யோசிப்பீங்க எப்படி நடத்தலாம் எப்படி பேசலாம் எப்படி அந்த பத்திரிக்கை நகை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த துணிமணிகளில் எப்படி வாங்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு அதே மாதிரி ஒன்று ரொம்ப அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் நடந்த மாதிரியே ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே யூகித்து பார்த்து கொடுப்பீங்க அதே மாதிரி நல்ல வழியில் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் யாராவது உங்களுக்கு எதிர்மறையான விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே ஒதுக்கிடுங்க அந்த சிந்தனையே வேண்டாம் அதே சமயத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் அதே போன்று நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகாராசி அன்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க இந்த தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் அதே சமயத்தில் பார்த்தோன்னா அம்மா அதாவது உங்களுடைய தாயாரை பற்றி பேசுவீங்க நிறைய விஷயங்களில் பற்றி யோசித்து பார்ப்பீங்க நமக்கு முந்திராக சேமிப்பு இருந்திருக்கு இப்போ பரவாயில்ல இப்பவும் சேமிப்பு இருக்குது இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க மனசில் அந்த கவலைகள் போகும் துக்கங்கள் தீரும் எதிர்பட்ட எண்ணங்கள்லாம் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மாறி மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் கொஞ்சம் சலனங்கள் காலையில் இருந்துதுன்னா விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் அது வேலை வேலைவாய்ப்பை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா யாரையாவது நம்ம வீட்டில் இருக்கிறவா பேரில் டெபாசிட் போடணும் குழந்தைகள் பேரில் தான் போடணும் இந்த மாதிரி நல்ல காரிய விஷயங்கள்லாம் உடனே உண்டான முயற்சி எடுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பார்த்திங்கன்னா காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகாராசி என்பவர்களே கும்பராசினியர்களே அப்பப்போ எதார்த்த பயங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க கோவித்து கொண்ட விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது எதில் கோவிச்சுக்கணும் எதில் கோவிச்சுக்க கூடாது பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தெல்லாம் விட்டு கொடுத்துருவீங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா வந்துருக்கும் மன உளைச்சல்கள் இருக்கும் யாராவது கொஞ்சம் இரிட்டேஷன் தர மாதிரி பேசுவா கொஞ்சம் நேரத்தில் மாறி அவளுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி உங்களுடைய முயற்சிகள்லாம் நல்லா பண்ணுவீங்க செய்யாத தப்புக்காக சில பேர் சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க அதை பற்றி கவலையப்படாதீங்க இறைவன் இருக்கார் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் வச்சுக்கோங்க குடும்பத்தில் நீங்கள் ஒன்று சொல்லும்போது மற்றவா ஒன்று பேசுவா இது சில நேரங்கள் நடக்கும் பட் பார்த்து பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது ஒற்றுமையாக மாறும் எதை பேசணும் எதை பேசப்படாது பழைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறதை அறவே தவிர்த்துக்கோங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் இருங்க ரொம்ப பின்னாடியும் போயிடாதீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக பின் ரொம்ப எதிர்காலத்தையும் சிந்தனை பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றமும் இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னான்னு சொன்னால் அதை நோக்கி பயந்துக்கும் செய்யாதீங்க உங்கள் மேலே ட்ரூத் இருக்கும்போது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் நிச்சயம் அதில் செயல்படுங்க இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் வண்டியை வாகனத்தில் வேகமாக போகிறதை தவிர்த்துக்கணும் என்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறமின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு உண்டான அற்புத படாபலங்கிற பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காஞ்சி மகாபிரிவாக எப்போவுமே ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் பக்தர்களுக்கு வந்து குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடியும் அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு நிறையா காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி நான் போகிற வழக்கங்கள் உண்டு ரொம்ப நாள் இருந்த வழக்கங்களும் உண்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்பொழுது அவங்க வாழ்க்கையவே அது வந்து மாற்று அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இருக்கக்கூடிய பாலப்பிரிவாவும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவாவும் சரி அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் பிரிவாவும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த 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 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வ வாக்கு எப்படி இறைவன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அது மாறும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா நிறையா பேருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியதாக இருப்பாள் எல்லாேருப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து கனவு அப்படின்னு சொல்லுவாங்க கனவு கிடையாது தரிசனத்தை பிரிவாக கொடுப்பா அது சரி ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தவள அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காஞ்சி மகா ஒரு பக்தாளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு இருக்கக்கூடிய கழக்கங்கள்லாம் தீர்றதுக்கு யாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலா திருப்புர சுந்தரி இந்த பாலா திருப்புர சுந்தரிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவா யாரெல்லாம் பாலையை வேண்டிக்கிறாளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் நிமளியில் இருக்கக்கூடிய பாலா திருப்புர சுந்தரியை மனதார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒரு கிண்ணத்தில் பார்த்துட்டிங்கன்னா திராட்சை வச்சுக்கோங்க கல்கண்டை வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் நம்ம இனிப்பு பண்டங்கள் செஞ்சால் அந்த இனிப்பு கேசரியோ இல்லைனா சக்கரை பொங்கலோ அதை செஞ்சோம்னா அது நிவேதியத்துக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணி பாலா திருப்புர சுந்தரியை வேண்டிக்கோங்க உங்களுக்கு மந்திரங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் பாலே நமக ஓம் புவனேஸ்வரியே நமக ஓம் திருப்புர சுந்தரியை நமகன்னு மனசார வேண்டிக்கோங்க குறிப்பாக பார்த்துலன்னா ரொம்ப தொழில் ரீதியான கஷ்டங்கள் இருக்கிறவா வீட்டில் இக்கட்டான சூழ்நிலை என்னால் எதுவுமே மாற்ற முடியலன்னு நினச்ச வாழ்க்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமனால் இதை பண்ணிக்கோங்க பெரிய உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும் காலையில் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலன்னா மாலை வேலைகள்லையும் அந்த அம்பாவை வேண்டின்னு பண்ணலாம் அழகாக சாம்பிராணியை போட்டு வச்சுட்டு மகாபிரிவா மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு இந்த மந்திரமும் இந்த பூஜையும் உதவிகரமாக இருக்கும் இதை நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் அது கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா அவளுக்குள்ளே சார் நீங்கள் சொன்னேல் எனக்கு வந்து இந்த பூஜையை பண்ண ஆரம்பித்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னார் உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் பெரிய வாஸ்து தொல்லையில் மாற்றின்னு இருக்கார் ஒரு நிபுணரை கூட்டிகிட்டு போனதுக்கு அந்த வீடு வந்து மாற்றணும் இடித்து கட்டணும் அதே மாதிரி என்னோடய இன்ஜினியர் வச்சு தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நிறையா பேர் வாஸ்து ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு பார்க்குற அவர்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அவர் வந்து இதை செஞ்சால் சரியாகும்னு சொல்லக்கூடியவர் அவர் அவரை ஒரு ஒரு முறை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னார் ஒன்றும் கட்டெல்லாம் வேண்டாம் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணி கொடுத்தார் அவருக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா மட்டும் அந்த அந்த இதுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காஞ்சியில் போய் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமியிட்ட வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் சுவாமிகிட்ட வச்சுட்டு வந்திருக்கார் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாலா திருப்பிரசுந்தர பூஜையை ஆரம்பிக்க சொன்னேன் இந்த பாலா சுந்தர பூஜை இதே மந்திரம் நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த அம்பாள் வந்து தூங்கும் பொழுது கனவுல வந்திருக்கா அவருக்கு அந்த அசருதி மாதிரி ஒரு இது வந்திருக்கு நிச்சயமாக எல்லாம் சரியாகும் சொல்லியிருக்கா அவர் வீட்டில் வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு அதாவது கல்யாண விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு அதே சமயத்தில் பணவரவு ரொம்ப நாள் தேங்கின்ற இருந்த பணவரவுகளில் மாற்றம் நடந்திருக்கு இப்போ உண்மையாகவே முழுமையான பக்திக்கு அவர் மாறிண்டர் அவருடைய ஆஃபீஸில் இந்த பூஜை பெரியவாளுடைய படம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் லைஃபே மாற்றின் இருக்கார் ஸோ இது எதுக்கு சொல்கிற மாறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய லைஃபே சேஞ்ச் பண்ண இந்த ஒரு அற்புதமான விஷயம் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை படாதீங்க எனக்கு இதாச்சே அதாச்சேன்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் தான் அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை புதுயுகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பார்த்திங்கன்னா பிரத்யேகமான தகவல் இன்னைக்கு மகாபெரிவாருடைய பாலா திருப்பர சுந்தரி வழிபாடை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன் இதை பண்ணுங்கள் உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி